சேர்மேன் தம்பி கீரி பிள்ளையே, வருக வருக. எனக்கு யார் ஓட்டு போடுவா ப்ரோ? வண்டி பம்பரை தொடச்சிட்டு இருக்கிற நீ மெம்பருக்கு நின்ன ஜெயிக்க முடியாத. ஹலோ ஐயே, என்ன சொல்றிய? சரி வைங்க, நான் என்ன கேட்டு சொல்றேன். என்ன அண்ணா, என்ன ஆச்சு? அதான்டா நீ கேக்குற. நம்ம மாமாவும் மாதே விட்டுனது கார்த்திய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போனதே? ஏடிஎம்ல பணம் எடுத்தானா, அதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டாங்கடா. ஏடிஎம்ல பணம் எடுத்ததுக்கு எதுக்கு என்ன போலீஸ் பிடிக்கிறாங்க? ஏடிஎம்ல கார்டை வச்சு பணத்தை எடுத்தா பரவாயில்ல, இந்த பையன் கட்டையை வச்சுல உடச்சு எடுத்திருக்கான், அப்புறம் போலீஸ் பிடிக்காம என்ன பண்ணுவாங்க? சரி அதெல்லாம் இருந்துட்டு போதே, அவன் பிடிக்க வேண்டிய ஆளு தான். நம்ம நடுத்தர நாட்டாம நாகராஜ் வந்திருக்காரு, என்னான்னு பாரு. அட வாங்க நாட்டாமா, ஏன் நின்றுட்டே இருக்கிய? வந்து உட்காருங்க. நான் காண்டாமி இருக்கோம். உள்ளாட்சி தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள வாம்பேச்சு தான் அடிபடுது. என்ன ஆண்டாமா சொல்றிய? என்ன பத்தியா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க? அட ஆமா ஐயா, கையில காசு வச்சிருக்காங்க காண்டாம இருக்கும், கவுன்சிலருக்கு ஜெயிச்சிருவாங்கன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. நிக்கலாம், ஊருக்குள்ள நான் நம்பி ஓட்டு போடுவாங்கல்ல. யோ, 10 கோடி பணம் வந்திருக்கல உனக்கு, பயப்படாம செலவு பண்ணியா? கவுன்சிலர் என்ன சேர்மேனாவே ஒன்னு ஆக்குவாங்க. சேர்மேன் தம்பி கீரி பிள்ளையே, வருக வருக. என்ன காண்டாம இருக்கோம் யோசிக்கிற? நீ ஊருக்குள்ள எப்பதான் பெரிய ஆள் ஆகுறது? பயப்படாம செலவு பண்ணியா, நாங்க இருக்கோம். யா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒத்து ஒரு மண்ணா பாக்குறேன். சரி உட்காந்துருங்க, என் மாமியாட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். என்னடா சின்ன பையல இப்படியே நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒண்ணும் தெரியாத அண்ணனே கவுன்சிலருக்கு நிக்கும் போது 10வது வரையும் படிச்சிருக்க நீ, பிரசிடென்ட்டுக்கு நின்னா ஜெயிக்க முடியாதனால அதை சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதுக்குள்ளே உங்கள் அண்ணன் முந்திட்டான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். வடசேரிக்கு ஒரு வாட்டி நடவுக்கு நடவு சனங்களை அழைக்க போயிருந்தேன். அங்கே உள்ள நடவு சனங்க பூரா வாங்க வருங்கால பிரசிடென்ட்னு கூப்பிட்டவோ, அப்பயே ஒரு ஆசை தான். சின்ன பிள்ளை ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? அனுபவிச்சு பார்க்கணும்டா. சரி நீங்களே சொல்லிட்டிய, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நாளைக்கே போய் நாமினேஷனை கட்டுவோம், விடுங்க. எப்பா ஒரு வாரத்து போய் உன் அண்ணன்டையும் கேட்டுக்க ஐயா. அவன்கிட்ட கேட்கறதுக்கு என்ன நாட்டமா இருக்கு? அவனை மாதிரி நான் மாமியா வேச்ச கேட்கிறானா? முடிவு எடுத்தது எடுத்ததான். செத்த நாள் இருங்க, என் பொண்டாட்டிகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துடுறேன். அட பாவி, கண்ணப்ப மௌனோட வாழ வச்சதே நீ தான். உன்னையே இப்போ வண்டி துடைக்க விட்டுட்டாங்க. ஏ தம்பி, ஒன்று தாண்டா, உனக்கு எதுவும் ஆசை இல்லையடா? நான் ஆசைப்பட்டு என்ன பண்ணுறது? எனக்கு யார் ஓட்டு போடுவா ப்ரோ? இல்லை மலேசியா தம்பி, அவங்களுக்கு யாரா இப்போ ஓட்டு போட போகிறா? அவங்களே நிற்கும் போது நீ நின்னா என்ன தப்பு? கவுன்சிலருக்கும் பிரசிடென்ட்டுக்கும் என் தம்பி நிற்கிறாங்க, நான் எதுக்கு நிற்கிறது? வண்டி பம்பரை தொடச்சிட்டு இருக்கிற நீ மெம்பருக்கு நின்று ஜெயிக்க முடியாத. வயசு 40 ஆயிட்டு, என் தம்பிகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு, எனக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகலாம் பார்த்தேன். நீங்கள் என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்களே? இல்லை தம்பி, 50 வயசு வரையும் கல்யாணம் பண்ணாமல் ஊருக்கு 1000 பேர் இருக்கிறான், அதை பற்றிலாம் நீ கவலைப்படாத. உனக்கு வரப்போகிற பொண்டாட்டி நான் மெம்பர் பொண்டாட்டின்னு பெருமையாக சொல்லிக்க வேணாமடா. நானே மலேசியாலேருந்து வந்திருக்கேன், எனக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா இந்த ஊர் மக்கள்? தம்பி, இந்த ஊர் மக்களை பொறுத்த வரைக்கும் நீ எந்த ஊர்லேருந்து வந்திருக்குறீங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ என்ன கொடுக்க போறங்கறத முக்கியம். நீ கொடுக்கறத கூட அவங்க போடுறத போடுவாங்க. சரி ப்ரோ, இப்ப என்ன கொடுத்தா எனக்கு ஓட்டு போடுவாங்க? மொத்த ஓட்டு மக்க விழுவணும்னா ஒரு ஐடியா இருக்கு பண்றியா? என்ன ப்ரோ பண்ணணும் சொல்லுங்க. ஆளுக்கு 1 கிலோ வெங்காயத்தை கொடு, உன் அண்ணன் வசவே ஆக்கிடுவாங்க. அத்தை சரிங்க, உங்க வச்சனா மீறி இருக்கானா அத்தை பேச்சும்? உங்க பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் தானே எனக்கு எல்லாமே வந்தது. நான் கவுன்சிலாரா, உங்களுக்கு தானே பெருமை. ஆ சரிங்கத்த, மனசெல்லாம் தளர விடாதிய, என்ஜாய் பண்ணுவோம். சரி வந்துட்டேன், வைங்க அப்புறம் பேசுவோம்.
நான் நாட்டாம உங்க பேச்ச கேட்டு தான் நிக்கிறேன். சேர்மன் ஆக்கி விட்டுருவில்ல. யோ அவசரப்படாதயா, கவுன்சிலருக்கு நின்று ஜெயிச்சா தானே சேர்மன் ஆகலாம். பத்தாதத்துக்கும் தம்பி வேற பிரசிடென்ட்டுக்கு நிக்கிறான். ஒட்டுமொத்த ஊரும் குடும்பத்துக்கே ஓட்டு போட்டுருன்னு சொல்ல முடியாது. என்னது பிரசிடென்ட்டுக்கு நிக்கிறானா? யாரை கிட்ட நிக்கிற பிரசிடென்ட்டுக்கு? யாரை கேட்ட நிக்கணுங்கிற? உன்ன மாதிரி மாமியா பேச்ச கேட்டுட்டு நிக்க சொல்றிய? என் மாமியா பத்தி பேசுனா மானம் கட்டு போயிருவோ நீ. கண்ணு குட்டி கழியுது நாலு நாளா, அதுக்கு பூஜை மாத்திரை வாங்கி போடுறதுக்கு வக்கு இல்ல, இதுல கவுன்சிலர் நிக்கிறோம். தென்னம நாட்டுல கொண்டாவே விட்டா தெற்கு வடக்கு தெரியாவே, இதுல வர பிரசிடென்ட்டுக்கு நிக்கிறோம். பிரசிடென்ட்டுக்கு இதுக்கே கோபுரியடா காண்டாம இருக்கோம். உன் அண்ணன் வார்டு மெம்பருக்கு நின்னே ஆகணும்னு விருப்பப்படுறான். எல்லாம் இவன் பண்ணி விட்டா வேலை. பத்து கோடி ரூபா பணம் வந்தோடனே பங்காளின கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சா வெளியே தள்ளி. அன்னைக்கு நாட்டமாக நினைச்சான்னா உங்களை சேர்த்தும் வைப்பான், உங்களை பிரிச்சும் வைப்பான். நம்ம ஊர் ஜனங்களை செப்பரேட் பண்ணுங்க ஐயா, வெல்வெட் அமைச்சு.